ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரிபிள் இசி மெக்கானிக்கலுக்கான ஃப்ரீ கிளாஸஸ் அப்படின்றது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 1 மந்த் கிட்ட ஆக போகுது கிளாஸஸ். ஸோ நாமளே வந்து ஒரு நாள் வந்து ஏதாவது கிளாஸ் தெரியாமல் மிஸ் பண்ணால் கூட கிளாஸஸ் வந்து இன்னைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக கேட்குற அளவுக்கு ரெஸ்பான்சிவ் வந்து நல்லா இருக்குது. அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் நல்லா ஃபீட்பேக்கும் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது. ஓரளவு இந்த ஃப்ரீ கிளாஸஸ் நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதே பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் எப்போ எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நாமளும் வந்து கண்டிப்பாக இந்த ஜேடிஓக்கான கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் ஆனோடனே நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் வந்து சிவிலுக்கு ஆரம்பிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி சிவிலுக்கான ஃப்ரீ கிளாஸஸ் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஒரு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கான கிளாஸஸ் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா அந்த சிவிலுக்கான ஃப்ரீ கிளாஸஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு இப்போ எக்ஸாம்ஸும் வந்து வரப்போகுது அப்படின்றதுனால கண்டிப்பாக அந்த கிளாஸ் வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் ஃப்ரீ கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி வந்து ட்ரிபிள் இசி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மெக்கானிக்கல்கெலாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டெஸ்ட் கிளாஸஸ் அப்படின்றது தனியாக போயிட்டு இருக்கு, ஓகேங்களா? டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸையும் நம்ம வந்து சிவிலுக்கு இது பண்ண போகிறோம். காரணம் என்னன்னா, கிளாஸஸ் நம்ம டீச் பண்ணுறோம் இந்த கண்டென்ட் அப்படின்றத தாண்டி ஒரு டெஸ்ட்டாக வர்றப்போ கண்டிப்பாக அது வந்து இன்னுமே உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி டெக்னிக்கலுக்கு நீங்கள் எடுக்கிறப்போ ஒரு தமிழ்நாடு லெவல் எக்ஸாம்ஸுக்கான டெக்னிக்கலை வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டாக பார்க்குறப்போ அது ரொம்ப ரேராக உங்களுக்கு இருக்கும். உங்களால் அவ்வளோ ஈஸியாக தான் வந்து தமிழ்நாடு லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் டெக்னிக்கல் வந்து உங்களால் கண்டுபிடிச்சிட முடியாது. ஸோ அந்த ஒரு டிஃபிகல்ட்டியை கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்றதுக்காக அடுத்து நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட்டை வந்து, ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்காகவே வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டையும் நம்ம வந்து ஒவ்வொரு டாபிக் முடிக்க முடிக்க அதை வந்து கண்டக்ட் பண்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ண போறோம், ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து நீங்க என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் ஓரளவு கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்இபிஏல இருக்கட்டும், டிஎன்பிசி ஏஇயா இருக்கட்டும், ஆர்ஆர்பியில, எஸ்எஸ்சிஜில, கேட்ல இருக்கக்கூடியது, டிஆர்பி பாலிடெக்னிக் அண்ட் ஐஇஎஸ் இந்த மாதிரி சிவில் ஓரியன்டா டெக்னிக்கல்ல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸையும் மெயினா ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்மளோட கிளாஸஸ் மூவ் ஆக போகுது, ஓகேங்களா? மேபி நீங்க பர்டிகுலரா ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆளா இருக்கலாம், பட் கிளாஸஸ் வந்து ஜென்ரலாக எல்லாமே வந்து சொல்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதுல இருந்து உங்கள் எக்ஸாம்ஸ்க்கான கண்டென்ட் அண்ட் அதுக்கான லெவலில் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி படிக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த கிளாஸஸ் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து 2 கிளாஸஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும், 2 ஸ்பெஷல் லைவ் செஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த செஷன்ஸை நம்ம பிளான் பண்ணி இருக்கிறது எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவு ஒர்க்கிங் பர்சன்ஸ், ஏன்னா நம்ம நிறைய கொஞ்சம் ஏஜ்டான பர்சன்ஸும் நம்ம பார்க்க முடியும், அவங்களுக்குமே இது எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒர்க்கிங் பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஒரு ஈவினிங்க்கு மேலே வச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக ஈவினிங் மேலே நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம், ஓகேங்களா? ஸோ 2 கிளாஸஸுமே உங்களுக்கு ஈவினிங் மேலே தான் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா பிகினர் செஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ பிகினர் செஷன் அப்படின்றது ஓரளவு பேசிக் கான்செப்டே ஐடியா இல்லாமல் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ ரீசெண்டாக பாஸ் அவுட் ஆயிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க பார்த்தது ஃபுல்லாமே எந்த மாதிரி இருக்கும்னா, ஒரு 2 மார்க்கு, ஒரு 16 மார்க்கு, 8 மார்க்கு, ஸோ கிரேடு இப்படியே தான் நம்ம பார்த்து பழகிருப்போம், ரைட்டா? ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வெளியே வரப்போ இந்த மாதிரி தான் இருப்போம். ஆனால் இங்கே எனக்கு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்னு வர்றப்போ அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்குது, எம்சிக்யூஸ் இருக்குது, ஸோ எப்படி இந்த கன்வர்ஷன் நடக்குது, ஆக்சுவலாக அந்த எந்த மாதிரி வருது நான் படிக்கிறதெல்லாம்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பேசிக் கான்செப்ட்ஸ்லேருந்து ஒரு எக்ஸாமுக்கு அடாப்ட் பண்ணுற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து அந்த சொல்கிறதுலேருந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பேசிக்லேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஓகேவா, நியூ கம்பர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த பிகினர் செஷன் அப்படின்றது எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் தென் செகண்ட் செஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பர்ட் செஷன், ஓகேவா? இந்த எக்ஸ்பர்ட் செஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கொஞ்ச நாளாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லது நாலேஜ் வைஸாக கொஞ்சம் நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஜஸ்ட் அந்த ஒரு எக்ஸாம் ஓரியன்டாக எக்ஸாமுக்கு எப்படி நம்ம வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்றதுலேருந்து அங்கே கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம டைரெக்டாக பார்ப்போம், பார்த்தீங்களா? ஓரளவு இந்த சின்ன சின்ன பேசிக் கூட நான் ஒவ்வொரு ஆளுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. டைரக்டாக கொஞ்சம் நான் வந்து 2 ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணால் கூட என்னால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த எக்ஸ்பர்ட் செஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கான டாப்பிக்கை பொறுத்து நீங்கள் பேசிக்காக இருந்தாலும் சரி, எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து ரெண்டுமே அட்டன் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தாராளமாக அட்டன் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நீங்கள் ஒரு பேசிக் செஷன் முடிச்சுட்டு எக்ஸ்பர்ட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பர்ட்னு வரப்போ கொஞ்சம் இந்த ப்ராப்ளம் சால்விங்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் பேசிக் தெரியாமல் இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ அதனால் உங்களோட லெவல் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்றப்ப இந்த செஷன்ஸை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் டேட் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, June 16, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீக்கோட வெனஸ்டேலேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஈவினிங் கிளாஸஸ் இருக்கும். டைமிங் அப்படின்றது மோஸ்ட்லி ஈவினிங் அந்த 6க்கு அந்த தாண்டி இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஸ்டார்ட் டேட் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டே, அதாவது June 16 அப்படின்றது தான் ஸ்டார்ட் டேட்டாக உங்களுக்கு இருக்க போகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், நாம இந்த கிளாஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைசிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் என்னடா ஃப்ரீ கிளாஸஸ் என்ன ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேர் மட்டும்தான் உங்களுக்காக. ஏன் இதுக்கு எதுக்காக ஆக்சுவலாக இந்த ஷேர்ன்றதுக்கு நான் தனியாக ஒரு ஸ்லைடு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய
அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் மேபி ஒரு பெய்ட் கிளாஸஸ் இருந்தால் கூட ஓகே, அதை வந்து நிறைய பேருக்கு நம்ம ஷேர் பண்ணோம் பண்ணலன்றது ரெண்டாவது. பட் ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நம்ம இங்கே ஷேர் பண்ண வேண்டியதுக்கான இம்பார்ட்டன்ஸ் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மேபி வந்து எக்கனாமிக்கலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். உங்களுக்கே தெரியும், டெக்னிக்கல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10,000 கம்மியாகவோ அல்லது ஒரு 15,000 கம்மியாகவோ உங்களால் வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஈஸியாக வந்து அஃபோர்ட் பண்ணிட முடியாது. அப்படி இருக்கிறப்போ ஈவன் நம்ம செல்ஃப் ஸ்டடி பண்ணால் கூட ஒரு சின்ன சின்ன ஐடியா கிடைக்கிறதுக்காகவாச்சும் கண்டிப்பாக அந்த ஃப்ரீ கிளாஸஸ் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி செஷன்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அது எல்லாருக்குமே இப்போ ரீச் ஆகலை அப்படின்றது தான் ஒரு சின்ன விஷயமா இருக்குது. ஓரளவு இதை யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நிறைய இருக்கலாம், பட் அவங்களுக்குலாம் அது போகாமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக வந்து ட்ரிபிள் இ அண்ட் இசி மெக்கானிக்கலுக்கு நடத்தின கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம்லாம் வந்து அந்த கிளாஸஸ்க்கான லிங்க் இருக்கா, இப்போ அதை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படி வந்து ஐயோ இது முடியலையே நெக்ஸ்ட் ஸ்டெப்பாவது வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போகக்கூடியவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அது ரீச் ஆகலைன்றது கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது. அது வந்து நம்ம என்னதான் வீடியோஸ் அப்படி இப்படியும் போட்டாலும் உங்கள் கையிலையும் இருக்குது, ரைட்டா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஒரு 5 பேருக்கோ 10 பேருக்கோ ஒரு குரூப்லேயோ, எஜுகேஷன் ரிலவெண்ட்டாக ஆக்டிவேட்டடாக இருக்கக்கூடிய குரூப்ஸ்லேயோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்லேயோ இந்த மாதிரி படிக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, இவங்களாம் இது ரிலேட்டடாக படிக்கிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதில் அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் இந்த கிளாஸுக்கு நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன காஸ்ட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன், சரிங்களா? ஸோ அந்த விஷயத்தை எஃபெக்டிவாக பண்ணுங்கள், அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகணும். இதுவும் திரும்ப சொல்கிறேன், இது வந்து காஸ்ட் எதுவும் கிடையாது, ஓகேங்களா? ஃப்ரீயாக தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால இவ்வளோ தூரத்துக்கு இதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச ஒரு ஷேரை வந்து நீங்கள் கொடுங்க, ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாயின் ப்ரொசீஜர். ஸோ எப்படி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு 2 வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஸ்பார்க்ஸோட டெக்னிக்கலோட வாட்ஸ்அப் குரூப்பில் எதுலையாவது ஜாயின் ஆயிருந்தீங்க அப்படின்னா, ஓகேவா, சிவில் குரூப்ஸில் ஜாயின் ஆயிருந்தீங்க அப்படின்னா இந்த 2 குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பாக அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு வீடியோஸுக்கான லிங்க்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் ஜாயின் பண்ணலை, இது உங்களுக்கு புதுசாக இருக்குது, ஸ்பார்க்ஸோட டெக்னிக்கல் குரூப் எதுலையும் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய 2 வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். அந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்குக்கான அண்ட் எக்ஸ்பர்ட்டுக்கான வீடியோ ரெண்டுமே உங்களுக்கு லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்து கண்டிப்பா வீடியோ வந்து அதுல வந்துடும், ஓகேங்களா? லிங்க் வந்துடும், நீங்க அதை அட்டன் இது பண்ணிட்டு லைவ் கிளாஸஸ் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்ப ஜாயின் பண்ணாதீங்க, ஏன்னா ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய குரூப்ல இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடலாம். ஏன்னா வாட்ஸ்அப் வந்து ஒன்றும் அன்லிமிட்டட் கிடையாது, நமக்கே தெரியும் லிமிட்டட் நம்பர்ஸ் குரூப் தான் இருக்க முடியும், ரைட்டா? ஸோ அதனால இந்த விஷயத்தை நீங்க கொஞ்சம் எஃபெக்டிவா எடுத்து பாப்பீங்கன்னு நம்புறோம். அண்ட் ஃபைனலாக வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிருங்க. மேபி புதுசாக இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து டெக்னிக்கல் வீடியோஸாக இருக்கட்டும் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ எல்லாமே உங்களுக்கு இந்த குரூப்பில் வந்திருக்கும். ஸோ அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? தேங்க்யூ.